ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ரப்பர் மரத்தில் பாலில் வந்து ஆசிட் இது மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி ரப்பர் ஷீட்டாக மாற்றுறது அப்படியே நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வந்து அதுக்கு ரெண்டு மிஷின் இருக்குது, அந்த மிஷினை நான் உங்களுக்கு வந்து காட்டி தரேன். இது வந்து பாலிஷ் பண்ணக்கூடிய மிஷின். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை தான் நம்ம வச்சு பண்ணணும். இப்படி ஆக்கின மேலே வரும், அடுத்து அங்கோட்ட ஆக்கின அடி கீழே தாழும். அந்த மிஷின் இந்த சைடு ஒன்று இருக்குது, நம்ம இப்படி வச்சு கறக்கணும். இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அச்சு போடக்கூடிய மிஷின். நம்ம ரப்பர் சீட்டை மாத்திரக்கு ரெண்டு மிஷின் தான் இருக்குது, அது ஒன்று இது ஒன்று. அப்புறம் நம்ம மிஷின் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் நம்ம வந்து நம்ம ஆசிட் எல்லாம் வீத்து ரப்பர் மில்லுக்காக ஒன்று பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து அடுத்த மிஷினில் வைக்கும். மிஷினில் வச்சுட்டு கிராஸில் வைக்கணும். கிராஸில் வச்சுட்டு நம்ம அதை மேலே வைத்திட்டு அப்படி கறக்கும். அப்படி கறக்கும்போது அந்த சைடுலோடய அப்படி வரும். நம்ம அதை அப்படியே எடுத்து இந்த சைடில் வைக்கணும். பாருங்கள் அதை எப்படி வரும். நம்ம அதை அப்படியே எடுத்து மேலே வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது ஸ்ட்ரைட்டாக அடி சரிச்சு போடுறோம். இனி அந்த மாதிரி எடுத்து திரிச்சு போடணும். திரிச்சு போட்டு அடித்தா அது வந்து அப்படி நீளத்துக்கு வரும். மிஷின் வந்து நம்ம அப்படியே கறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டாக இருக்கும். நம்ம அப்படி போடும்போது அப்படி நீளத்துக்கு வரும் பார்த்திங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி நீளத்தை அடித்து பாருங்கள் பார்த்திங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டு நீளத்துக்கு வரும். அது கொஞ்சம் பாலிஷ் நம்ம நல்ல நைஸாக எடுக்கணும். நைஸாக எடுத்த கொஞ்சம் நல்ல நைஸானது நம்ம அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நடத்துகிறோம். ஓகே, இது வந்து கொஞ்சம் பாலிஷ் ஆச்சு. இதை அப்படி நம்ம நிறுத்த அப்படி மடக்கி அந்த சைடில் வைப்போம். ஃபஸ்ட்டு உள்ள முடிஞ்சு அப்படி இன்னொன்று எடுப்போம். நம்ம ஷீட் மிஷின் இருக்கிற சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஷீட் மிஷினை ஓன்ற சைடில் செடியெல்லாம் வச்சு அந்த வள்ளிப்பயறு அது மாதிரி நம்ம அந்த காய்கறி ஐட்டம் எல்லாம் சைலோடையெல்லாம் வச்சுருக்காங்க. மிஷின் இருக்க சைலோடையில் நீ இந்த ஒரே ஒரே ஷீட்டு தான் இருக்குது. நம்ம இதை அப்படியே அடித்து முடிச்சுட்டு அப்படி நம்ம அடுத்த மிஷினே போவோம். ஃபஸ்ட்டு அடித்து முடிப்போம். நம்ம அப்படியே பாலிஷ் அடித்து முடித்தாச்சு. நம்ம இனி இந்த பாலிஷ் அடித்த ஷீட்டு எடுத்த நம்ம கீழே வச்சுட்டு நம்ம இனி ஒவ்வொரு இதை எடுத்து அச்சு மிஷினில் போட்டு நம்ம அச்சு அடிப்போம். அச்சு மிஷினை நம்ம ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக இருக்கிறேன்னா பார்த்திங்கன்னா அச்சு வந்து கிளியராக விடாது, லைட்டாக விடும். நம்ம அதை நல்லா ஃபுல்லாக இறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷீட் எடுத்து போடணும். ஷீட் எடுத்து போட்டு அப்படி அடிப்போம் அச்சு. நம்ம ஷீட்டில் அடித்துட்டு அப்படி வீட்டில் உணங்கி அப்படி நம்ம கடையில் கொண்டாது நம்ம விற்கிற பாம்பு பார்த்திங்கன்னா கடையில் உள்ளவங்க வந்து அச்சு வந்து கிளியராக இல்லைன்னா பைசா எல்லாம் குறைப்பாங்க. அதனால் ஃபுல்லாக இறுக்கிட்டு அடிக்கணும். நம்ம பாலிஷில் வந்து நம்ம நைஸை அடிச்சுட்டு அச்சில் வந்து ஃபுல்லாக இறுக்கி அடித்தா ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக இறுக்கி அடிக்கணும். அச்சு மிஷினில் அடி சின்ன சின்ன வரைய இருக்கும் பார்த்திங்களா, அந்த சீட்டில் வந்து அப்படி அந்த ஒரு லைன் மாதிரி அப்படியே வரும். அதை வந்து அச்சு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இந்த ஒரு இது சீட்டு தான் இருக்குது. அடித்தாச்சு நம்ம சீட்டெல்லாம் அப்படியே அடித்து முடித்தாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் வந்து இதை வந்து நம்ம ஒய்த்தி போடணும். இதையும் ரெண்டு மிஷின்லையும் நம்ம அதை இதை வந்து ஒய்த்தி போடணும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்படி லைட்டாக அடி இதில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து திரும்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து அந்த மிஷினை ஒய்த்தி போடணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.